11 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டி, 9 முறை வெற்றி, 3 முதல்வர்களின் அமைச்சரவையில் பதவின்னு வெற்றிகரமான அரசியல் பின்னணியோட விருதுநகர் மாவட்டத்தின் முடிசூடா ராஜாவாவே வளம் வந்துட்டு இருக்காரு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபாலபுரம் தான் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுடைய சொந்த ஊர். அங்க ரெங்கநாதன் என்பவருக்கு 1949 ஆகஸ்ட் 8 தேதி மகனாக பிறக்கிறாரு. பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திட்டு தன்னோட சித்தப்பா நாராயணன் ரெட்டியோட சேர்ந்து பஞ்சு வியாபாரத்தை பார்க்க தொடங்குறாரு. முறுக்கு மீச ஆஜானு பகவான உடல்னு அந்த காலத்து ரகட் பாயாவே ஊருக்குள்ள வளம் வந்திருக்காரு KKSSR ராமச்சந்திரன். MGRின் தீவிர ரசிகனா இருக்கிறாரு. தங்க கலசம் MGR ரசிகர் மன்றம்ன்ற பேர்ல ரசிகர் மன்றத்தை தொடங்கின அவரு பின்னால MGR நம்பிக்கைக்குரிய விசுவாசிகள் ஒருவராகவே மாறி போறாரு. 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர்ல காமராஜருக்கு எதிராக திமுக சார்பில் சீனிவாசன் அப்படின்றவர் களமிறக்கப்படுறாரு. அந்த தேர்தலில் திமுக வேட்பாளருக்காக சுற்றி சுழன்று தேர்தல் பணியாற்றாரு ராமச்சந்திரன். முடிவுல காமராஜரை வீழ்த்தி திமுக வேட்பாளர் வெற்றி பெறுறாரு. இதன் பிறகு MGRக்கு KKSSR ராமச்சந்திரன் அறிமுகமாகிறாரு. துடிப்பான இளைஞராக இருந்த ராமச்சந்திரனை தன்னோட ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளராக ஆக்குறாரு MGR. திமுகவில இருந்து பிரிஞ்சு MGR அதிமுகவை தொடங்கினதும் அந்த கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாரு ராமச்சந்திரன். 1973 திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் நடக்குது. அப்போ அதிமுக தொடங்கி சில மாதங்கள் மட்டுமே ஆகியிருந்த நிலையில அதிமுகவினரின் பிரச்சாரத்தை முடக்க திமுகவினர் பல முட்டுக்கட்டைகளை போடுறாங்க. அப்போ விருதுநகர்ல இருந்த ராமச்சந்திரனை திண்டுக்கல்ல இறக்கி விடுறாரு MGR. இப்படிதான் அதிமுகவின் முதல் தேர்தல் வெற்றி சாத்தியமாகுது. இதுக்கப்புறமா MGR மத்தியில KKSSR ராமச்சந்திரனின் செல்வாக்கு அதிகரிக்குது. 1977 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் சாத்தூர் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு வழங்குறாரு MGR. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதன் முதலா சட்டமன்றம் போறாரு KKSSR. இதுக்கப்புறம் 1980 மற்றும் 84 நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களையும் இதே சாத்தூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு ராமச்சந்திரன். இதனாலேயே KKSSR ராமச்சந்திரனுக்கு சாத்தூர் ராமச்சந்திரன் அப்படின்ற பேரும் கிடைக்குது. தொடர்ந்து அமைச்சர் பதவியும் கிடைக்குது. 1984 MGR அமைச்சரவையில் பதவி கிடைக்குது. ஆனா இந்த பதவி சில மாதங்கள் மட்டுமே நீடிச்சது. 1985 பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி அவரை தேடி வந்திருக்கு. MGR மறைவுக்கு அப்புறமா ஜெயலலிதா அணிக்கு ஆதரவு கொடுத்ததால அவருடைய அமைச்சர் பதவியும் பறிபோது. ஆனாலும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு அரணாவே நின்னாரு KKSSR ராமச்சந்திரன். அப்போ ஜானகி அணி தன்னோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காக 1988 ஜனவரி 26 கெடு விதிச்சிருக்காங்க. ஜானகி அணி கிட்ட இருந்து ஜெயலலிதா அணியின் MLAக்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களை தன்னோட ஸ்பின்னிங் மில்ல பதுக்கி வச்சு அப்போவே ஒரு கூவத்தூர் நாடகத்தை அரங்கேற்றி காட்டியிருக்காரு KKSSR ராமச்சந்திரன். வாக்கெடுப்புல ஜானகி அணி வெற்றி பெற்றாலும் அதை தொடர்ந்து நடந்த அமளி துமளியால ஆட்சியை கவிழும் நிலைக்கு போது. இதுக்கப்புறமா 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அணி சார்பில் விளாத்தி குளத்துல களமிறங்கிய KKSSR ராமச்சந்திரன் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள்ளையும் போறாரு. அந்த தேர்தலில் ஜெயலலிதா அணி 32 தொகுதிகளில் வென்று பிரதான எதிர்கட்சியா சட்டப்பேரவைக்குள்ள நுழைறாங்க. தோல்வி அடைஞ்ச ஜானகி அணி அரசியலை விட்டே ஒதுங்கி போறாங்க. 1989 சட்டமன்றத்தில் அப்போதைய முதல்வர் கலைஞர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது திடீரென ஏற்பட்ட அமளி துமளியால ஜெயலலிதா தாக்கப்பட்டதான செய்திகள் வெளியாச்சு. அப்போ ஜெயலலிதாவை பத்திரமா சட்டமன்றத்தில் இருந்து வெளியில அழைச்சிட்டு வந்தவங்கள அவரும் ஒருவர். இப்படி ஜெயலலிதாவின் தீவிர ஆதரவாளராக இருந்த ராமச்சந்திரன் அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து விலகி 1991 அண்ணா புரட்சி தலைவர் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பில் சாத்தூர்ல களமிறங்கிறார். ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடந்த இந்த தேர்தல் அனுதாபாலை காரணமாக காங்கிரஸ் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுது. திமுக வெறும் 2 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருந்த நிலையில KKSSR ராமச்சந்திரன் சுயேட்சையா வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள நுழைகிறார். அடுத்த சில மாதங்களிலேயே அவர் மீண்டும் அதிமுக ஐக்கிய மாறாரு. 1996 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியில களமிறங்கி முதல் முறையா தோல்வியை சந்திச்ச அவரு பின்னர் திமுகவில் இணைகிறார். மூக்கா அழகிரியால திமுகவுக்கு அழைச்சிட்டு வரப்பட்ட KKSSR ராமச்சந்திரன் மெல்ல மெல்ல மூக்க ஸ்டாலினின் அனுதாபியாவே மாறி போறார். 2001-2006 சாத்தூர் தொகுதியில திமுக சார்பில் களமிறங்க அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. இந்த தேர்தல்கள் வென்ற அவருக்கு கலைஞர் கருணாநிதியின் அமைச்சரவையில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கைத்தறித்துறை பதவிகள் வழங்கப்படுது. 2011 அருப்புக்கோட்டையில களமிறங்கிய KKSSR வைகை செல்வன் தோற்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புறாரு. இதுக்கப்புறம் 2016 அதே தொகுதியில போட்டியிட்ட அவரு வைகை செல்வன் தோற்கடிச்சு பழி தீர்க்கிறார். 2021 மீண்டும் அருப்புக்கோட்டை தொகுதியில போட்டியிட அவருக்கு ஸ்டாலின் வாய்ப்பு வழங்குறாரு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அவருக்கு தற்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுது. இப்படி MGR கலைஞர் ஸ்டாலின் 3 முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் இடம்பெற்ற ராமச்சந்திரனை சுற்றி நடக்கக்கூடிய சர்ச்சைகளும் குறையவே இல்லை. 2019 மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தென்காசி தொகுதி ராஜபாளையத்தில் பேசின அவரு, நாங்க திருநீர் பூசி கூட ஏமாத்திடுவோம், சிறுபான்மையினர் தான் எச்சரிக்கையா இருக்கணும்னு பேசினது சர்ச்சையை கலப்புச்சு. இதுக்கப்புறமா 2020 கொரோனா பெருந்தொற்றின் போது திமுக சார்பின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுச்சு. அப்போ அங்க வந்த இஸ்லாமியர்களை விலகி நிற்குமாறு அவர் கோபப்பட்டதா சர்ச்சை எழுந்துச்சு. பின்னர் முகக்கவசம் அவங்க அணியாததால தான் கடிஞ்சு கொண்டேன் அப்படின்னு அவர் விளக்கம் அளித்த ஆடியோவும் வெளியிட்டார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து
அனுசரிச்சு பரிசு பொருட்களை வழங்கி அவங்களை சந்திச்ச அறிக்கை கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன். அதுல வடசட்டி இருந்ததால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வக்கில்லாம வடசட்டி வழங்கி வந்தனம் தெரிவிக்கிறதாக பாஜகவினர் போஸ்டர் ஒட்டி கலாச்சாங்க. இந்த நிலையில்தான் கடந்த ஜூலை மாதம் விருதுநகர் மாவட்டம் பாலமனத்தம் கிராமத்துக்கு சென்ற அமைச்சர் ராமச்சந்திரன் மனு அளிக்க வந்த பெண்ணை அந்த மனுவை வச்சு தலையில் அடிச்சது சர்ச்சையை கலப்பிச்சு. ஆனா அந்த பெண் அமைச்சர் தன்னை செல்லமா அடிச்சதா செய்தி நிறுவனங்கள் கிட்ட விளக்கம் அளிச்சதை அடுத்து அந்த சர்ச்சையும் ஓரளவு கட்டுக்குள்ள வந்தது. இந்த நிலையில்தான் மனு அளிக்க தன்னை தேடி வந்த நரிக்குறவர் இன மக்களை அமர்வதற்கு கூட இடம் கொடுக்காம கால் மேல கால் போட்டு அமைச்சர் ராமச்சந்திரன் விசாரிக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கு. இந்த செயல் சமூக வலைதளங்கள்ல கடும் சர்ச்சையை கலப்பியிருக்கு. எம்ஜிஆரின் விஸ்வாசி, ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அரண், கலைஞர் மற்றும் ஸ்டாலினின் நம்பிக்கை நட்சத்திரம்னு வலம் வந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தற்போது சர்ச்சைகளின் நாயகனா மாறி போயிருக்காரு.